இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று பார்த்தால், நான் இப்போது கூட பீகார் மாநிலத்திற்கு சென்றிருந்தேன், மகாராஷ்டிராவுக்கு சென்றிருந்தேன். இந்தியாவில் ஏன் தலைநகர் டெல்லி, அந்த டெல்லியிலேயே ஒரு ரவுண்டானால போய் உங்கள் கார் நின்றால், குறைந்தபட்சம் சிறு பிள்ளைகள் வயதானவர்கள் இன்னமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள் கார் கதவை தட்டி. ஆனால் 1970 முதலமைச்சராக இருந்தபோது, இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட போது, பிச்சைக்காரர்கள் இருக்கவே கூடாது என்ற திட்டத்தை தீட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்களே இல்லை என்று சொல்லும் நிலையை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கியவர் கலைஞர். இன்றைக்கும் அந்த பிச்சைக்காரர்கள் பல மாநிலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றிரண்டே சொல்ல வேண்டும். ஓராண்டுகளுக்கு முன்பாக நாடாளுமன்றத்திலே பிரதமர் மோடி பேசினார், காங்கிரஸ் கட்சியை குற்றம் சொல்லி பேசினார். என்ன குற்றம் சொல்லி பேசினார்? நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தார், அவருடைய மகன் இருந்தார், காங்கிரஸ் ஆட்சி திரைகாலம் நடந்தது. ஆனால் நான் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு இந்தியாவில் 45,000 கிராமங்களுக்கு மின்சாரம் இல்லை. நான் வந்து தான் கொடுத்தேங்கிற எப்போ 2022 இந்தியாவில் 45,000 கிராமம் கரண்ட் இல்லை. ஆனால் 1971 முதலமைச்சராக இருந்த கலைஞர் முதன் முதலாக இந்தியாவில் எல்லா கிராமத்திற்கும் கிராம மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்து, முழு மின் திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்த ஒரே முதலமைச்சர் அன்றைக்கு நம்முடைய கலைஞர் தான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்காகத்தான் இன்றைக்கு அவருக்கு விழா. ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முக்கியமான சிறுபான்மை மக்களுக்கு பேர் ஆபத்து வருகிற போதெல்லாம் அவர் துணை நின்றார். இன்றைக்கு மோடி யாரை பார்த்து பயப்படுகிறார்? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கா பயப்படுகிறார்? அல்ல, மற்ற கட்சிகளுக்கா பயப்படுகிறார்? மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர் வேறு மாநில முதலமைச்சர்களுக்கா பயப்படுகிறார்? அவரும் அமித்ஷாவும் பயப்படுகின்ற ஒரே இடம் தமிழ்நாடு, ஒரே தலைவர் MKSTALIN. என்ன காரணம் என்றால், இங்கே அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை. இந்த திராவிட சித்தாந்தத்தை கலைஞர் காப்பாற்றினார், அண்ணா வழங்கினார், அதற்கு மூலதத்தமாக பெரியார் இருந்தார், இவர்களெல்லாம் கட்டி காப்பாகின்ற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் திகழ்கிறார். எனவே கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோம் என்றால், கலைஞர் விரும்பி காண விரும்பிய தமிழ் சமுதாயத்தை காண விரும்புவது மட்டுமல்ல, அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சருடைய களத்தை வலுப்படுத்துவோம். அப்படி வலுப்படுத்திக் கொண்டே கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டு முழுக்க கொண்டாடுவோம். அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு நம்முடைய முபாரக் அவர்களும், ராமசாமி அவர்களும், நம்முடைய அமைச்சர்களும் குன்னூரிலே பல பகுதிகளிலே இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி, இது குன்னூர் மட்டுமல்ல, கோத்தகிரி மட்டுமல்ல, கூடலூர் மட்டுமல்ல, நம்முடைய நீலகிரி மாவட்டம் முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரசும் உரிய வழங்களை வழங்குவதற்கு கட்சியும் இருக்கும் என்பதை இங்கே அவர்கள் உறுதிப்படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து, அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு குறிப்பாக என்னுடைய பாராட்டுகளுக்கு நன்றியை தெரிவித்து, மாவட்டங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.